ஆளுகின்ற பிஜேபி கவர்மெண்ட் இந்திய மக்களுக்கு என்னென்ன நலத்திட்டங்கள்லாம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு குறிப்பிடுற மாதிரி ஒரு புக்கை ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. இந்த ஃபங்க்ஷனில் சீஃப் கெஸ்ட்டாக வந்தார் ஒரு நபர் தான் பாக்யராஜ். பாக்யராஜுக்கு பேசுகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் போது நச்சுன்னு ஒரு பாயிண்டை போட்டு மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்திட்டாரு. மோடியை எதிர்ப்பவர்கள் குறைப்பிரசவத்தில் பிறந்தவர்களாக இருக்கக்கூடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டுட்டு போனார். இப்போ தமிழ்நாட்டில் இன்னைக்கு கம்ப்ளீட்டாக ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கக்கூடிய நியூஸ் இந்த நியூஸ் தான். இதுக்கப்புறமா ஒரு பிரஸ் மீட் நடந்துச்சு. அந்த பிரஸ் மீட்ல அண்ணாமலை கலந்துக்க பிரஸ் ரிப்போர்ட்டர் ஒரு கேள்வியை கேட்டாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இளையராஜா மோடிக்கு ஃபேவரா ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாப்ல, இன்னைக்கு பாக்யராஜ் ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாப்ல, அதுவும் மோடிக்கு ஃபேவரா. என்ன, சினிமா துறையிலிருந்து பலர் பிஜேபி பக்கம் திரும்பின மாதிரியே இருக்கு, இதுல ஏதேனும் சூட்சமம் இருக்குதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை அண்ணாமலையை நோக்கி வச்சாரு அந்த பிரஸ் ரிப்போர்ட்டர். இதற்கு அண்ணாமலையின் பதில் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, நாங்கள் எந்த ஒரு சினிமா கம்பெனியும் நடத்தலை, நாங்கள் யாருக்கிட்டேயும் கட்ட பஞ்சாயத்தும் பண்ணல, பேரமும் பேசலை. இந்த படத்தை என்ன மீறி நீ எங்கேயும் ரிலீஸ் பண்ணக்கூடாது, என்கிட்ட தான் நீ வித்தாகணும் அப்படிங்கிற மாதிரி ரவுடிஸும் பண்ணலை. இது போன்ற காரணங்களால் எங்ககிட்ட சினிமாக்காரங்க நெருங்கி பழகுறாங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, சுற்றி இருக்கவங்க எல்லாம் விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னே சொல்லலாம். எதற்காக விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பித்தாங்கன்னா, திமுக மேலே பொதுவாகவே வைக்கப்படக்கூடிய விமர்சனம் தான் இது. சினிமா கண்ட்ரோலை மொத்தமாக நசுக்க பார்க்குறாங்க அப்படின்னு. அடுத்தது அண்ணாமலை அந்த குற்றச்சாட்டையும் வச்சார், அழுகின்ற அரசு சினிமா துறையாக நசுக்க பார்க்குது, நாங்கள் யாருக்கும் எந்த ஒரு குடச்சலையும் கொடுக்க மாட்டோம், நாங்கள் எங்கள் வேலையை மட்டும்தான் பார்ப்போம், அடுத்தால நிம்மதியாக தொழில் பண்ண விடுவோம், அதனால தான் சினிமாக்காரங்க எங்களை நோக்கி வர்றாங்க அப்படின்னு ஒரு விளக்கத்தையும் கொடுத்தாரு அண்ணாமலை. பாக்யராஜ் பிஜேபியின் மேடையில் பிஜேபி கட்சி தலைவர்கள் மத்தியில் நரேந்திர மோடியை பாராட்டி பேசினார் இல்லையா, இதை பார்த்த உடனே பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ்க்கு பலருக்கு சந்தேகம், இவர் பிஜேபியில் இணைஞ்சு பணியாற்ற ஆரம்பிச்சிட்டாருன்னு. இந்த கேள்வியை அண்ணாமலை கிட்ட கேட்க அண்ணாமலை பதறி போய், இல்லைங்க, அவருக்கு எங்கள் கட்சியிலலாம் சேரலை, அவர் ஒரு சினிமா செலிபிரிட்டிங்கிற காரணத்துக்காக நாங்கள் சீஃப் கெஸ்ட்டாக இந்த ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணியிருக்கோம், புக் ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு, மற்றபடி அவர் எங்கள் கட்சியிலலாம் இணையலை, அப்போ ஏன் மோடியை பாராட்டுறாருலாம் கேட்காதுங்க, அவர் அவரோட பிரதமர், அவருக்கு பிடிச்சிருக்கு, அதனால் பாராட்டுறாரு, மற்றபடி அவர் பிஜேபி காரராக இருந்து இந்த பாராட்டை பாராட்டலை, ஒரு பொதுமக்களாக இருந்து தான் இந்த பாராட்டை பாராட்டுறாரு, தயவு செஞ்சு அவர் பிஜேபியில் சேர்ந்துட்டாருன்னு எதுவும் செய்தி போடுறாதுங்க அப்படின்னு ஒரு வேண்டுகோளையும் வச்சாரு. இது ஏன்னா பாஜக ப்ரொடக்ஷன் கம்பெனி இல்லை, உண்மை சொல்லிடுவானே, சரியான நேரத்தில் கேட்டார். நாங்கள் வந்து ஒரே ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியை வச்சுக்கிட்டு நாங்கள் எடுக்கிற ப்ரொடக்ஷன் கம்பெனியில் தான் நீங்கள் நடிக்கணும்னு பாரதிய ஜனதா கட்சி சொல்லாது. தமிழ்நாட்டில் இருக்கிற 70% ஸ்க்ரீனை வாங்கி வச்சுக்கிட்டு நாங்கள் டிசைட் பண்ணுறதில்ல எந்த படத்தை யார் எப்போ ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு, அதனால பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் வர்றாங்க. அண்ணன் ஒரு சின்னதாக ஒரு படம் எடுத்தீங்கன்னு நினைக்கிறேன். அதை தவிர நாங்கள் யாருமே சினிமா துறைக்கு சம்மந்தம் இல்லை, நாங்கள் யாருக்குமே தொந்தரவு கொடுக்கறது கிடையாது, அதனால் அவர்கள் கருத்து சொல்லுகின்றார்களோ தவிர இதில் வேறு எதுவுமே கிடையாது. திரைத்துறையை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் நசுக்கி கொண்டிருக்கின்றார்கள் என்பது எல்லோரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, அதுதான் உண்மை. இந்த சம்பவங்களை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நீங்கள் இதுவரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் அனைத்து சமூக வலைதளங்கள் மூலமாகவும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.